வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். டேட்ஸ் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தேவையான அளவு டேட்ஸ் எடுத்துக்கோங்க. இது உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு கப் மைதா எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர், கால் டீஸ்பூன் உப்பு, கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள், இது ஆப்ஷனல் தான், ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. ஒரு பவுலில் ஒரு கப் மைதா சேர்த்துக்கலாம். இது கூட அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இதை கட்டிக்கிறதும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாகவே சேருங்க. தண்ணி அதிகப்பட்டுடுச்சுன்னா டேட்ஸ் இந்த மாவு ஒட்டாமல் பிரிஞ்சு வந்துடும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி இட்லி மாவு ஸ்டேஜுக்கு கலந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு எடுத்துகிட்டு விடும்போது கொஞ்சம் லேயர் லேயராக வருதில்ல, இந்த ஸ்டேஜில் நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க. ஃப்ரைங் பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்க டேட்ஸை நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் டிப் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது போல் ஸ்பூன் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்து போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கையால் எடுத்து போடும்போது இவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் பேக்கிங் சோடா போடுறதா இருந்தால் உடனே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மாவை கலந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் சுட ஆரம்பிங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ சூப்பரான டேட்ஸ் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம். இது டேஸ்டாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள்.